ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக். இன்னைக்கு வந்து சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே வந்து பார்த்துருப்பீங்க, கோவிலுக்கு போயிருந்தோம். நேற்றுக்கு நல்ல வெயில் அடிச்சது, பட் இன்றைக்கு மார்னிங் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி கிளவுடியாக தான் ஆரம்பிச்சிருந்தது. நாங்கள் வந்து எந்திரிச்சிக்கும் போதே ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 9:30க்குமே வந்து ஒரு மாதிரி கிளவுடியாக தான் இருந்தது. சூப்பராக வந்து பூசணிக்காய் செடியிலேருந்து ஒரு பூ பூத்துருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இன்றைக்கி டே வந்து பால்கனிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பூ வந்து நேற்றுக்கு விரிஞ்சிருந்தது. இதில் இருந்தாச்சும் அட்லீஸ்ட் காய் வரும் அப்படின்னு நினச்சேன், பட் அதுவுமே வந்து கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு விரிஞ்சிருக்கிறத வந்து ஒரு 5வது பூ இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா எதுவுமே வந்து காயாக ஆகலை, எல்லாமே அப்படியே காஞ்சு போய் கீழே விழுந்துருது. இன்னும் கொஞ்சம் கூட மொக்கு இருக்கு, பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று குட்டி குஞ்சாச்சு வருதான்னு பார்ப்போம். பட் இந்த சின்ன தொட்டியில் வச்சு பூ வரைக்கும் வந்ததே வந்து ஹாப்பி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு நட் ஷேக் தான். வெண்பா குட்டிக்கும் வந்து மில்க் குடிச்சிட்டு அவள் வந்து கொஞ்சம் தோசையும் சாப்பிட்டாச்சு. இனிமே தான் வந்து லஞ்ச் ஏதாவது பண்ணணும். வெளியில் ஆர்டர் பண்ணலாமா இல்லை வீட்லேயே பண்ணலாமாங்கிற பிளான் தான் யோசிச்சுட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிமார்க் போகிற வேலை வந்து இருக்குது. எப்பவுமே வந்து ஊரில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து லக்ஷ்மி நகரில் இருக்க பசுமை மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவோம். சில டைம் வந்து வேலை எதுவுமே இருக்காது, சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்காகவே வந்து அவ்வளோ தூரம் வீட்டிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த டைமும் வந்து பெருசாக வெளியில் போகிற பிளான் இல்லை ஊருக்கு போனதுக்கப்புறமா. அதனால் இங்கேருந்தே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பியிருக்கோம். நேற்று நைட்டு வந்து நல்ல மழை போல் எங்களுக்கு தெரியவே இல்லை. மிட் நைட்டில் மழை பெஞ்சிருக்கு போல், நிறைய தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. அதனால தான் காலையில் ஒரு மாதிரி கிளவுடியாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நிறைய மழை பெஞ்சிருக்கு. பெங்களூர் வெதர் வந்துட்டு முன்னாடி மாதிரியே இல்லை. லாஸ்ட் இயர் இந்த டைம்லலாம் வந்து நல்ல சில்லுன்னு இருந்தது, செம குளிராக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து வெயில் அப்படியே செமையாக அடித்து சாத்திட்டு இருக்கு. ஊரில் எந்த அளவுக்கு வெயில் இருக்குமோ அதே மாதிரி வெயிலும் வந்து இங்கே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுக்கு வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக மாலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்டே போய் வாங்கியிருப்போம். பட் இன்றைக்கி பார்த்தா வந்து இங்கேயே இருந்தது டிமார்ட் போகிற வழியிலேயே. ரெகுலராக போயிருக்கோம், பட் பெருசாக இங்கே வந்து மாலை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இன்றைக்கு வந்து மாலை வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த ஏரியாவில் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். இன்னும் டிமார்ட் போகிற வழியில் தான் பார்த்தோம், ரைட் சைடில் வந்து இன்னும் நிறைய மாலை எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய 4-5 கடை இருந்தது, நிறைய மாலை வச்சுருந்தாங்க. ரெகுலராக இதே ரோட்டில் வந்து நிறைய டைம் போயிருக்கோம், பட் ஒரு நாள் கூட மாலை வந்து கண்ணில் பட்டதே இல்லை. இன்றைக்கி தான் வந்து பட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து தேவை இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டிமார்ட் வந்து வந்தாச்சு, இப்போ ஒரு 11:00 கிட்டேயே ஆச்சு. க்ரௌடு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டே வரக்கூடாதுன்னு நினைப்போம், பட் வீக்கெண்டு தான் வந்து வர மாதிரி ஆகுது. ரீச் ஆயாச்சு டிமார்ட்க்கு. பெருசாக க்ரௌடு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். பார்க்கிங் வந்து ஃபுல்லாகிட்டு வெயிட்டிங்கில் இருக்கும். அப்படியே உள்ளே போய் ஷாப்பிங் ஆகிட்டு ஒரு வழியாக பில் எல்லாமே பண்ணி முடிச்சு வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குன்னு கார்லாம் வந்து நிறைய அப்படியே வெயிட்டிங்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாகி வெளியில் வரைக்குமே வந்து நிறைய கார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. உள்ளேயுமே வந்து நாங்கள் வந்ததை விட வெளியே வரும்போது நல்ல க்ரௌடு. பில்லிங் கவுண்டர்லாம் எல்லா கவுண்டருமே வந்து ஃபுல்லாக இருந்தது. எல்லா கவுண்டர்லேயுமே ஒரு 4-5 பேர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடு. திங்ஸ் வாங்கினது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் அங்கங்கே வந்து செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இன்றைக்கும் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு கரெக்டாக காசு வந்து வந்துருந்தது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் இந்த சீரில் அப்படின்ட்டு. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டிமார்ட்லேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷாப்பிங் ஹால் பார்க்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன வாங்கியிருக்கோங்கிறத பார்த்துடலாம். இது வந்துட்டு கடலைன்னு நினைக்கிறேன், பொட்டுக்கடலை. அடுத்து சீரகம் லூஸில் இருந்துச்சு. பேக்கெட்க்கும் லூஸ்க்கும் வந்து நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிமார்ட்டில் வந்துட்டு நிறைய லூஸ் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிராண்டுமே இருக்கும். டிமார்ட் பிராண்டுனே வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணி நான் வந்து மோஸ்ட்லி லூஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். டக்கு டக்குன்னு வந்து காலி ஆகிடும், ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெஷ் ஸ்டாக்காக இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெண்பா குட்டி வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இவங்க யார்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தா. இந்த டைம் வந்து ஊருக்காக நிறைய பாஸ்மதி சீரக சம்பா ரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். புரட்டாசி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இது செகண்ட் வீக்கெண்ட் ஆயிடுச்சு. நான்வெஜ் வந்து சாப்பிடல. ஸோ வீட்டில் வந்து 3rd வீக்கெண்டு சாமி கும்பிடுவோம். எப்பயுமே வந்துட்டு வீக்கெண்ட் வந்துச்சு அப்படின்னா முடியவே கூடாதுன்னு இருக்கும். பட் இந்த சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப லாங்காக போன மாதிரி இருந்துச்சு. எப்படா முடிஞ்சு வீக் டேஸ் வரும், எப்போ ஃப்ரைடே வரும், ஊருக்கு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெண்பா குட்டிக்கு வந்து ஒரு 10 டேஸ் லீவ் இருக்குது. பெங்களூரில் வந்துட்டு குவார்ட்டர்லி லீவ் வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் ஆக போகுது.
ஆல்ரெடி இந்த டைம் வந்து தமிழ்நாடுல கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் இங்கே தான் வந்து லேட்டு. லாஸ்ட் இயர் வந்து இங்கே தான் முன்னாடி ஸ்டார்ட் ஆகியிருந்தது. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் இங்கே லேட்டு தான். இருந்தாலும் வந்து எப்போ ஃப்ரைடே வரும், ஊருக்கு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வீக்கெண்டு முடிய போகுதுன்னு எங்களுக்கு இந்த வீக் தான் வந்து ஜாலியாக இருந்தது. இப்போ நான் காமிச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வீட்டுக்கு என்னென்ன கிராசரிஸ் தேவையோ அதெல்லாம் அது மாதிரி பேசிக்கான கிராசரி ஐட்டம்ஸ் தான். பெருசாக எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுற அளவுக்கு இல்லை. பட் ப்ரைஸ் வைஸ் வந்து நார்மலாக ஷாப்பில் வாங்குறதுக்கும் டிமார்ட்டில் வாங்குறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறைய வந்து நம்ம சேவ் பண்ணலாம் டிமார்ட் போகும்போது. இந்த டாடா கோல்டு டீ வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த டீ டஸ்ட் மாதிரி இல்லாமல் லாங் லீவ்ஸ் இருக்கும். நாங்கள் ரெகுலராகவே வந்து இப்போது ரீசன்ட் டைமில் இந்த டீ தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 15% லாங் லீவ்ஸ் இருக்கும். நல்லா பெரிய பெரிய லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். டைரெக்டாக லீவ்ஸ் போட்டு டீ போட்டு குடிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் டஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகேங்கிறதுக்காக ஊருக்கும் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து மில்கி மிஸ்டோட நெஸ்லேவோட மில்க் மேடு. இது வந்து ஊரில் சாமி கும்பிட போகிறோம், அப்போ வந்து பாயசம் பண்ணுறதுக்காக ஒரு மில்க் மேட் வாங்கியிருந்தோம். அது அடுத்தது இது வந்து பூஜா ஆயில். பூஜைக்கு வந்து நிறைய ஆயில் வந்து தேவைப்படும். அடுத்து இது வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கோல்ட் வின்னர் ஆயில். புரட்டாசியில் வந்து சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பன்னீர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. லாஸ்ட் டைம் தான் வந்து பன்னீர் 65 பண்ணியிருந்தேன். வெண்பா வந்து சூப்பராக சாப்பிட்டா. வெண்பாக்கு வந்து சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து பன்னீர் 65 பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மந்தத்தில் வந்து லைட்டாக சிக்கன் டேஸ்ட்லேயே வந்து இருக்கிறதுனால அப்படி சாப்பிட்டுப்பா. அடுத்து டஸ்ட்பின் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி வந்து ஊரில் ஒன்று இருக்குது. அதை மாற்றிட்டு வாஷ் பண்ணி வைக்கும்போது அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இன்னொரு டஸ்ட்பின் வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 199 தான். 199 வந்து நல்லாவே வந்து இது டஸ்ட்பின் ரொம்ப நாளைக்கு வருது. நாங்கள் இங்கே வச்சுருக்கிறதுமே வந்து இதே டஸ்ட்பின் தான். ஊரில் இருக்கிறதும் வந்து ஆல்ரெடி இதே பிராண்டோட டஸ்ட்பின் தான். இந்த டைமும் வந்து அதே வாங்கியாச்சு. கம்மியான ப்ரைஸில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்காவது நல்லாவே வருது. அதனால் இதுவே வந்து போதும்னு வாங்கியாச்சு. காலா பிராண்ட்லேருந்து ஒரு டஸ்ட்டர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். காரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் டஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் இது காருக்கு செட் ஆகுமான்னு தெரியல. சரி டெம்பரரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். டிமார்ட்டில் ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இந்த டைம் வந்து 2 பேண்ட்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்காக நல்லாவே திக்னஸ்ல சூப்பராக இருந்துச்சு. எலாஸ்டிக் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக நல்லா டைட்டாக இருந்தது. ரோப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு சைடும் பேக்கெட் இருந்தது. திக்னஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. நல்லா லென்த்தும் வந்து ஓகேவாக இருந்தது. கீழே வந்து கஃப்லாக இல்லை, நார்மலாக ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி தான் இருந்தது. பிங்க் கலரில். இதோட ப்ரைஸ் வந்து 299. எம் சைஸ் தான் இருந்தது. நான் வந்து எல் எக்ஸ்எல் எடுக்கலான்னு நினச்சேன், பட் எல் தான் எம் தான் இருந்துச்சு. ட்ரையல் பண்ணிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆகுமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு பேண்ட்டு, இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி இருந்தது, பட் இதில் கீழே வந்து லைட்டாக அந்த கஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட எலாஸ்டிக்குமே வந்து நல்லா டைட்டாக இருந்துச்சு. இதில் முன்னாடி பேண்ட்டில் வந்து உள்ள சைடு ரோப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு வெளியிலே வந்து நாட்க்கு ரோப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. மெட்டீரியல் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. இதுவுமே வந்து எம் சைஸ் தான், பிளாக் கலரில். ஸோ காமன் கலர் அப்படிங்கிறதுனால இதை வந்து சூஸ் பண்ணேன். இதுலேயுமே ரெண்டு சைடும் பேக்கெட் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 2-3 பேண்ட்டு டிமார்ட்டில் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே துவைச்சதுக்கப்புறமா வந்து ஹைட்டு கம்மியாகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து பில்ஸ்பெரியோட கோதுமை மாவு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து பில்ஸ்பெரி தான். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். 2 kg வந்து ஆஃபரில் இருந்தது. 2 kg 99 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஆசீர்வாதமே வந்து 2 kg 99 தான். ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கும், பட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பில்ஸ்பெரி தான். இது கிடைக்கல அப்படின்னா ஆசீர்வாத் வாங்குவேன். அடுத்து ஊதுபத்தி. வீட்டில் வந்து பூஜையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே வாங்கியாச்சு. இது வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வரும். 3-in-1 பேக்கில் இருந்துச்சு. ஜாஸ்மின், ரோஸஸ், சாண்டில் இந்த 3 சென்ட்ல இருந்துச்சு. அடுத்து கடலை மாவு. இது வந்து லூஸில் கிடைக்கிற கடலை மாவு தான். இது வந்து சூப்பராகவே இருக்கும். நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இது வந்துட்டு இங்கே வீட்டுக்காக பாஸ்மதி ரைஸு. பாஸ்மதி ரைஸ் வந்து லூஸ்லேயும் கிடைக்கும். ரொம்ப இந்தியா கேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. நிறைய பேர் வந்து பிராண்டாக தான் வாங்குவாங்க, பட் நான் வந்து எப்பவுமே டிமார்ட்டில் லூஸில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸ் வாங்குவேன். நல்லா உங்களுக்கு பிரியாணிலாம் நான் காமிச்சிப்பேன், நல்லா நீல நீளமாக சூப்பராக வந்து வரும். அதனால் நான் எப்போவுமே வந்து பாஸ்மதி ரைஸ்னால் டிமார்ட்டில் மட்டும்தான் வாங்குவேன். சீரக சம்பாவும் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்குவேன். அடுத்து ஊரில் சாமி கும்பிட்ற அன்னைக்கு பாயசம் செய்கிறதுக்காக இந்த சேமியா ஆசீர்வாத் பிராண்டில் இருந்து 1/2 kg பேக்கெட் தான் இருந்தது. அடுத்து வெண்பா குட்டியோட ஃபேவரட், எங்கள் எல்லாத்தோட ஃபேவரெட்னு சொல்லலாம், வேஃபர்ஸ்.
ஆரஞ்சு பைனாப்பிள் ரெகுலராக கிடைக்கும், பட் இந்த டைம் வந்து ஸ்ட்ராபெரி கிடைச்சிருந்தது, அதனால வெண்பா குட்டிக்காக ஒரு ஸ்ட்ராபெரி. கோல்கேட் பேஸ்ட்டு பேக் ஆஃப் 2 இருந்துச்சு. இது வந்து 200 ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துச்சு, 255 இருந்துச்சு, பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 165 தான். நார்மலாக இது வெளியில் ஷாப்பில் வாங்கும்போது 250 தான் கண்டிப்பாக கிடைக்கும், பட் இதில் எவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு ப்ராடக்ட்லேயே 165 தான் இதோட ப்ரைஸு. உள்ளே வந்து ரெண்டு பேஸ்ட் இருக்கும். அடுத்து இன்னொரு ஐட்டம் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விம் லிக்விடு தான். பாட்டில் வந்து கிடைக்கும், பாட்டில் வந்து 55 ருபீஸு. அந்த அதுலேயுமே வந்து ஃபுல் பாட்டில் இருக்காது, ஃபுல்லாக ஃபில் ஆகாது. லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன், 55 ருபீஸு. டிமார்ட்டில் வந்து 50 ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பேக்கெட் வந்துட்டு 20 ருபீஸ் பேக்கெட் தான், 18 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு பேக்கெட் ஊற்றணும் அப்படின்னா அந்த பாட்டில் ஓவர் ஃபில் ஆகி இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கும் பேக்கெட்லேயே, அந்தளவுக்கு வந்து இருக்கும். ஸோ 18+18 50 வந்து நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பாட்டிலாக வாங்காமல் இந்த மாதிரி ரீஃபில் பேக்கெட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சேவ் பண்ணலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிட் வாங்கியிருக்கோம், நிறைய காக்ரோச் வந்து வீட்டில் இருக்குது. அது ஊருக்கு போயிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா வந்து வீட்டை திறந்து பார்ப்போம் அப்படின்னா அங்கங்கே காக்ரோச்சாக தான் இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து ஊருக்கு போகும்போது கொஞ்சம் அங்கங்கே ஹிட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து பிளேட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு. இது வந்து 149 ருபீஸ் இந்த பிளேட்டு. இதுலேயுமே வந்து 1 சைஸ் இருந்துச்சு, நான் வந்து 2 சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் வெண்பா குட்டிக்காக தான். இங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது, ஊர்லேயுமே வந்து அத்தை வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. அம்மா வீட்டில் வந்துட்டு இதை விட குட்டி சைஸ் பிளேட்டு தான் இருக்குது, குட்டியாக இருக்கும். வெண்பா குட்டி வந்து பேபியாக இருக்கும்போது வாங்கினது, இப்போ அது பத்துறது இல்லாததுனால இந்த பிளேட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த கராச்சி பேக்கரியோட குக்கீஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் குக்கீஸ் தான் வந்து வாங்குவோம், அது நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து அது ஸ்டாக் இல்லை. ஸோ இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் இந்த குக்கீஸ் டீ குக்கீஸ் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து இந்த டாய் வாங்கினதும் வந்து வெண்பா குட்டிக்கு வேணுமோ இல்லையோ எனக்கு வந்து வாங்கணும்னு தோணுச்சு. சூப்பராக இருக்கும், அதில் ஊதி வந்து பாலை அப்படியே மேலேயே ஸ்டே பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும், கீழே விழுகாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த டாய் வந்து நான் சூஸ் பண்ணேன். அடுத்து பேட்ரி, எவ்ரிவோட பேட்ரி சின்ன சைஸு. இதுவுமே வந்து ஃபுல் பேக்கெட் 3AA பேட்ரிஸ், ஃபுல் பேக்கெட் வந்து 135 சம்திங் அந்த ப்ரைஸஸில் இருந்துச்சு. தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா ப்ரைஸ் இன்னும் ஜாஸ்தி வரும். அடுத்து பேண்டு, இதில் வந்து 6 பேண்டு இருந்துச்சு, 35 ருபீஸு. இது இந்த பேண்டு தான் வந்து அத்தை யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அத்தைக்காக இந்த பேண்டு வந்து எடுத்துருந்தேன். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து எங்களோட ஃபேவரட் டார்க் சாக்லேட்டு. கொஞ்ச நாளாக எங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்தது, சடனாக வந்து 100 ருபீஸ்லேருந்து டேரெக்டாக ப்ரைஸ் 200 ஆயிடுச்சு. 200 வந்து சடனாக பார்த்ததுலேருந்து கொஞ்ச நாள் வாங்குறத விட்டாச்சு, இருந்தாலும் வந்து அதை பார்க்கும்போதெல்லாம் டெம்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமும் இந்த டைம்லேருந்தோ அப்படியே வந்து வாங்க ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் டைம் வந்து பிளெயின் டார்க் சாக்லேட் வாங்கியிருந்தோம், இந்த டைம் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்டு. இதில் வந்து 200 போட்டிருக்கோம், டிமார்ட்டில் வந்து 185 வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து 110 ருபீஸ்க்கு இருந்தது, டிமார்ட்டில் வந்து 100க்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் ஜாஸ்தி பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, 200க்கு வந்து டேரெக்டாக அவ்வளோ ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இதை பார்த்தோன்னே வாங்காமல் இருக்க முடியல, அதனால் இந்த டைமும் லாஸ்ட் டைமும் வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது. இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் வந்து இங்கே வீட்டுக்காக வாங்கினது, ஹிட்டும் இன்னொன்று வந்துட்டு அந்த ரைஸ், இந்த ரெண்டு தான் வந்து இங்கேக்காக வாங்கினது. மற்ற எல்லாமே வந்து ஊருக்கு தான் எடுத்துகிட்டு போனோம், அதுக்கு வந்து பேக்கிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வைக்கணும். டிமார்ட் போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 1:30 கிட்ட ஆயிடுச்சு, அதனால் லஞ்ச் வந்து பண்ணலை. வெண்பா குட்டிக்கு வந்து சத்துமாவு கூழ் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு, எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட லஞ்சாக இருந்தது. ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்லேயே செய்யலாங்கிற பிளான் தான் இருந்தது, பட் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால ஆர்டரும் பண்ணியாச்சு.
சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டிவிலாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து பார்க்குக்கு போகலான்னு கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. முன்னாடி நாள் வந்து அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு போல், நல்ல தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, குறையவே இல்லை. வெளியே நடந்து போகிற அந்த பாத்துலேயுமே வந்து நிறைய தண்ணி நின்றுருந்துச்சு. அதனால் அப்படியே திரும்பி யூ டர்ன் எடுத்து வீட்டுக்கு போயாச்சு. பார்க்கில் இருந்து வீட்டுக்கு வர வழியில் தான் ரெகுலராக நாங்கள் வெஜ்ஜீஸ் வாங்குகிற ஷாப் இருக்கு. அதனால் வரும்போது இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் வந்துட்டு ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாமே நிறையா இருக்கும். இந்த குட்டி ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த உருளைக்கிழங்கு வந்து வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்குலேயே வந்து ரெண்டு டைப் இருக்குதுன்னு நான் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த முளைச்சிருக்கிற உருளைக்கிழங்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன்னே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில். அதில் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து வேறு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து சூஸ் பண்ணால் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும்னு வந்து பார்த்துருந்தேன். கடையிலையுமே வந்து இந்த ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியாது இதுக்காக தான் அப்படின்ட்டு. எல்லா சிப்ஸ் கடையிலையுமே வந்து இந்த உருளைக்கிழங்கு தான் வந்து சூஸ் பண்ணுவாங்களாம்மா சிப்ஸ் போடுறதுக்கு, அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பி எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த வீக்குக்கு வந்து ஆரஞ்சு, சாத்துக்குடி, பொமி, ஆப்பிள் இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பனானா. இந்த வீக் வந்து 4 days தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள் அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள்ஸுமே வந்து 4 மட்டும்தான் இருக்குது. 4 days என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. ஸ்வீட் கார்ன் வந்து எப்பவுமே நான் எல்லா வாரமும் வந்து வாங்குவேன். ஸ்வீட் கார்னு இல்லை, கானே வந்து எனக்கு பிடிக்கும். அதனால எல்லா வீக்குமே வந்து ஸ்வீட் கார்ன் இருக்கும். அடுத்து ஃப்ரூட்ஸில் வந்து இது என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம், கஸ்டர்ட் ஆப்பிள். எல்லாமே வந்து பழமாக தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கு நைட்டே வந்து காலி ஆகிடும். என்னோடய ரொம்ப ஃபேவரட் அது சீஸ்னல் ஃப்ரூட்டில் கஸ்டர்ட் ஆப்பிளும் சீதாப்பழம், இன்னொன்று வந்து மேங்கோ. இந்த ரெண்டுமே வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. சீசன் வந்துச்சு அப்படின்னா காலியாக வந்து அடுத்து அப்படியே ஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஃபேவரெட்டு. காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னரோட வேலையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வெண்பா குட்டி வந்து தூங்கவும் போயாச்சு. டைம் 9:00 கிட்ட ஆக போகுது. வீடு ஃபுல்லாக அப்படியே தலகிலாக போட்ட மாதிரி இருந்தது. ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இப்போ க்ளீன் பண்ணி நீட் பண்ணியாச்சு. எவ்ரி வீக்கெண்டு சண்டே நைட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் வீடு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும் நீட்டாக. ஸோ அதனால் எல்லா சண்டே நைட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்கும். இப்போது விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீக்கெண்டு முடியுதுன்னு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். கம்மிங் ஃப்ரைடே வந்து ஊருக்கு போக போகிறோம். ஸோ அந்த டேக்காக வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஊருக்கு கிளம்புறதுக்காக. இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிமார்ட் ஷாப்பிங்கோட உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.